இந்த ஆனந்த விகடன் கிடைச்ச உடனே நம்ம என்ன செய்வோம், பஸ் ஸ்டாண்டில் ஏறினாலும் பஸ் ஸ்டேஷனில் போய் நின்றுட்டு ஆனது விட பக்கம் ரெண்டாம் பக்கம் பஸ்ஸுக்குள்ளே ஏறி அஞ்சாம் பக்கம் ஆறாம் பக்கம் ஏழாம் பக்கம் வீட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளே கதவு கிட்ட போகும்போது ஆனது விட முடிஞ்சிச்சு இல்லையா? பைபிள், ஹலோ, பைபிள் திறக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, திறக்கிறதுக்கு ஆனது விடன்னா தினமலர்னா இப்போ ஆன்லைன்ல தட்டுற தினமலர் பிரைசலோ தினத்தந்தி எல்லாத்தையும் என்ன செய்ய நமக்கு படிக்கணும். ஆனால் நமக்கு என்ன வேண்டாம், ஓசியா வேண்டாம், ஆமோஸ் வேண்டாம், சகரியா வேண்டாம், மல்கியா வேண்டாம், சங்கீதம் மட்டும் வேணும். இருக்கிறீங்களா? யோபுடைய வாழ்க்கையில் யோபு சொல்லுகிறான் என்ன கிளை போறதில் இல்லை. வாசிச்சு பாருங்க யோபுவின் புஸ்தகத்தில் மூணாம் அதிகாரத்துக்கு வாருங்க, 26 வசனத்தை வாசிங்க. யோபு 3:26, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, ஆறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, தத்தளிப்பே நேரிட்டதான். யாருக்கு? யோபுவுக்கு. காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையிலிருந்து எல்லாம் போச்சு. கிட்டத்தட்ட 2.45 கோடி 24 மணி நேரத்தில் இழந்து போனான் யோபு. யோபு 30:26, நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்துக்கு காத்திருந்த எனக்கு இருள் வந்தது. வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. எப்பக்கத்திலும் வந்தவாரோ, எப்பக்கத்திலும் இருள், பார்க்கிற பக்கம் எல்லாம் முன்னேற முடியாதபடி சூழ்நிலை. இந்த காலைகளில் ஆவியாளர் உங்களை பார்த்து தான் பேசுறாரு. ஆமீன். அந்த சூழ்நிலையில் எனக்கு உனக்கான வெளிச்சத்தை தர முடியும். யோபுடைய வாழ்க்கையில் எப்பக்கம் அந்தகாரம், பிள்ளைகள் மரித்து போகிறாள், மனைவி குறை சொல்லுகிறாள், எல்லா பக்கத்திலும் வேதனை, சரீரத்தில் வியாதி, எல்லா பக்கத்திலும் நெருக்கம், அலறுதல், இளைப்பாறுதல் இல்லை, சுகம் இல்லை, ஆறுதல் இல்லை, எப்பவும் தத்தளிப்பே நேரிட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் யோபுடைய புஸ்தகத்தில் படித்து படிக்கும் பொழுது யோபு 1:22 வாசிக்கிறோம், இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தன் தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. நம்ம எத்தனை குறை சொல்லிட்டோம் ஆண்டவரே, ஏ ஆண்டவரே எனக்கு மட்டும், ஏ ஆண்டவரே அவன் நல்லா இருக்கிறான். யோபு பாவம் செய்யாத அப்படின்னாலே யோபின் புஸ்தகம் ஆமீன் 1 அதிகாரத்தில் முடியல, 42 அதிகாரத்தில் முடியும் பொழுது 12 வாசிக்கிறோம், யோபின் முன்னிலைமையை பார்க்கிறோம், அவனுடைய பின்னிலைமை அல்லேலூயா. அதற்கு பிறகு 140 வருஷம் அவன் ஜீவித்திருந்து குமாரின் குமாரத்தையும் கண்டு அவன் ஆமீன் ஸ்தோத்திரம் பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். அல்லேலூயா. அதான் இடையில ஒரு நாள் சொன்ன யோபுனுடைய அந்த உபத்திரவ பீரியடுங்கிறது 2 மாசம் 3 மாசம் இல்லைன்னா மேக்சிமம் போன 6 மாசம் நான் சொன்னேன், அவ்வளோதான் எனக்கு தெரியுது அதில். ஆமே. அப்போ நமக்கு ஒரு பிராக்கெட் பீரியட் தான் அந்த உபத்திரவம். உபத்திரவம் எப்போ நம்ம கூட இருக்காது. உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்து நீங்களும் ஜெயிப்பீங்க. உபத்திரவத்தை நான் ஜெயிப்பேன், தெய்வம் ஜெயித்தா. எனக்கு வியாதி உண்டு, பலவீனம் உண்டு, கஷ்டம் உண்டு, நிந்தை உண்டு, அவமானம் உண்டு, ஆனால் நானும் ஜெயிப்பேன். அதற்கு சோதரம் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கனுடைய பின்னிலைமையை ஆசு வைத்த தெய்வம் ஆம் இந்த உபவாச ஜெபத்தில் அவரை தேடி சகாயம் தேடி ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் உதவி செய்யுங்க என்று சொல்லி யாருக்கு ஜெபிச்சு கொண்டிருக்கிறீங்களோ அவங்கள பார்த்து கத்த சொல்ல விஷயம் அவருக்கு லேசான காரியம். எத்தனை மருத்துவர்கிட்ட போனாலும் ஆமீன் செய்யக்கூடாத காரியத்தை தெய்வம் ஒரு நிமிஷத்துல செஞ்சு தந்துருவா, தருவார மாட்டாரா? பிரைஸ் தி லார்ட். அநேகருக்கு சர்ஜரி இல்லாம அநேக காரியங்களை கத்துற அற்புதம் செய்திருக்கிறார். உனக்கு வந்த வியாதி மற்றவனுக்கு வந்த பொழுது அவன் தட்டி போச்சான், நீ தட்டாம இருக்கிறது காரணம், நீ நானும் தட்டாம இருக்க காரணம் தெய்வம் செய்த கிருபை, தெய்வம் காண்பித்த கிருபை. அல்லாம நான் சாப்பிட்ட சாப்பாடோ, நான் சாப்பிட்ட ஆமீன் சோத்தினுடைய ஃபுட் பேட்டர்ன் ஒண்ணு அல்ல, ஏசியன் மேல விருப்பம் வைத்தபடினால தெய்வத்துடைய கிருபை என்னை பாதுகாக்கிறது, தெய்வத்துடைய இரக்கம் என்னை பாதுகாக்கிறது. இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார்.